ஆஃப் திருநெல்வேலி சென்ட்ரல் வாராந்திர கூட்டம் ஹோட்டல் ஆரியாஸில் வைத்து நடைபெற்றது. கூட்டத்திற்கு தலைவர் மேத்யூ தலைமை தாங்கினார். ஆசுகவி சிறப்பு விருந்தினராக டாக்டர் ஆசுகவி கலந்து கொண்டு மருத்துவம் குறித்து மிக சிறப்பான முறையில் விளக்கி கூறினார். இதில் ஏராளமான சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். முன்னாள் உதவி ஆளுநர் உலகராஜின் பிறந்தநாளை முன்னிட்டு அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. செயலாளர் நன்றி கூறினார். வருங்கால தலைவர், செயலாளர் ஆகியோர் மகாபலிபுரத்தில் நடைபெற்ற கேட்லிஸ்ட் கருத்தரங்கில் கலந்து கொண்டதற்கு பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டன. உதவி ஆளுநர் ஆம்ஸ் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ராமசாமி சார், நமது வருங்கால தலைவர் தங்கராஜ் அவர்கள் மற்றும் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அண்ணன் உலகராஜன் அவர்களுக்கும் ஐக்கியம் வந்து போயிருக்கிறது. சொந்த முயற்சியில் வந்து ஒரு மிக சிறப்பான ஐக்கியம் நமது ரோட்டரி சங்கத்தில் இணைந்து இன்றைய நமது அனைத்து உறுப்பினர் வரவேற்கிறது. இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் நல்ல செயல்படணும்னு கொடுத்துருக்காங்க. வாய்ப்பு இருக்கு.
வாய்ப்புகள் இருந்தது. பதினேழுல நம்ம வந்து 100 டாலர் கொடுத்து நம்ம எல்லாருமே பிஹெச்எப் ஆனோம். இப்ப அதுலயுமே ஒரு வாய்ப்பு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எல்லாருமே ஒரு 1000 ரூபாய், அதாவது 16 பேர் லிஸ்ட் இருக்கு, அவங்க வந்து எதுவுமே பிஹெச்எப் ஆகல. ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா அவங்க சார் என்ன அனுப்பிட்டாங்க, 1000 ரூபாய் 17 ரூபாய் அக்கௌண்ட்டுக்கு வந்துச்சு. நீங்க அந்த ஆளுக்கு 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா நாளைக்கு வந்துச்சு, அவங்க பேர்லயே இவன் அக்கௌண்ட்ல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவாங்க. ஸோ எல்லாருமே முதல்ல பிஹெச்எப் ஆயிரும், அது 100% பிஹெச்எப் ஆயிரும். ஒரு விஷயம் அது போனாச்சு. இப்போ நம்ம பாலஸ் பண்ணியிருந்தேன் ஒரு நேரத்தில், போன வாரம் மீட்டிங் ஒரு 1000 ரூபா அனுப்புறதும் உடனே பிஹெச்எப் ஆக முடியாது. என்ன சொல்லி பேசுறீங்க நீங்க? இப்போ வந்து நம்ம கொடுக்கறது வந்து 1000 ரூபாய்க்கு 1000 ரூபாய் கொடுக்கறது எல்லாருமே அந்த 1000 ரூபாய் கொடுத்துருவோம். ஆமாம், ஆளுகள் நம்ம வந்து பாலசுப்ரமணியன், அப்புறம் வந்து ராம்சாமி சார், ராமூர்த்தி அண்ணன், அப்புறம் வந்து செல்வம், அப்புறம் வந்து ராஜாராம், இவங்க எல்லாருமே வந்து நெஞ்சு ஒரு 10,000 ரூபாய் தரேன் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஆக்சுவலி எம்பிஎஸ்எப் முதல்ல இதை முடிச்சுட்டு அந்த லெவலுக்கு போறது. இப்ப அதுல யார் யாரெல்லாம் இப்போ வந்து 1000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரவிக்குமார், ஜான் பிரகாஷ், அப்புறம் பிரபாகர் ஜேம்ஸ், ஜோதிராஜ், அப்புறம் ஆர் வி லட்சுமணன், ஃபெலிக்ஸ், அப்புறம் வந்து ரஜேந்திரன், முத்துப்பாண்டி, அப்புறம் வந்து செல்வ ரமேஷ், சரவணசங்கர், வேலுமணி, ரெங்கராஜன், அப்புறம் வந்து கிருஷ்ணகுமார், அப்புறம் சரவண ஒய்ஃபு, அப்புறம் வந்து சண்முக சுந்தரம், நடராஜன் சொல்லல அவங்க பார்த்துருவாங்க எல்லாரும். அவங்க அவருடைய தயவுசெய்து எல்லாரும் கொடுத்துரு. உங்களை ஆச்சரியமான விஷயம்